வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, நின் உச்சிதனை முகர்ந்தால் அத்தியாயம் 24. தேடி வந்த தேவதை. தனது 2 வருட ஜெயில் வாழ்க்கைக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு விமானத்தில் சொந்த நாடு செல்லும் குதூகலத்தில் வரவேண்டிய ராம் தனது பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த நிவியை கண்டு முறைத்துக் கொண்டே வந்தான். தான் கோபத்தில் அமர்ந்திருக்க விமான பெண் தந்த உணவை ரசித்து ரசித்து உண்டு கொண்டிருந்த நிவியை கண்டு, நீ இப்ப எதுக்கு உன் PhD ப்ராஜெக்ட அப்படியே போட்டுட்டு ஏன் கூட வர்ற நிவி என்ற எரிச்சலுடன் கேட்டான் ராஜாராம். நீங்க வேற பிரிவு, சூசைடு, அது இதுன்னு என்னவோ பேசிட்டீங்க. எனக்கு வேற பயமாகிடுச்சு. அதான், ஒரே ஊர்ல இல்லனாலும் ஒரே நாட்டிலயாவது இருக்கலாம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க கூட வந்துட்டேன் என்றதும் அவளை உறுத்து விழித்தவன், நீ என் பேச்ச கேட்கவே மாட்டியா நிவி என்று கடியவும், சாப்பிட்டு கொண்டே கேட்க மாட்டேன் என்று தலையாட்டியவள், நான் உங்க பேச்ச கேக்கணும்னா சீக்கிரம் என் கழுத்துல தாலியை கட்டி 3 முடிச்சு போடுங்க என்று சொல்லவும், தானும் அந்த ஏகாந்த தருணத்தையே எதிர்பார்த்தவன் போல் கனவில் ஆழ்ந்தான் ராம். விமானம் டெல்லி விமான ஓடுதளத்தினை வந்து தொட்டு நலம் விசாரித்து நிற்கவும், நிவி டெல்லியில் இருக்கும் தன் சித்தப்பா வீட்டில் 2 நாட்கள் தங்கிவிட்டு வருவதாக கூறிவிடவும், அவன் மட்டும் சென்னை வந்தான். வந்தவன் தன் ப்ராஜெக்டை பற்றி பல இடங்களில் எடுத்து சொல்ல யாரும் அவன் ப்ராஜெக்டை கண்டுகொள்வதாய் இல்லை. ராம் உறுதியாய் நம்பியிருந்த அந்த ஜாண்டிஸ் டைல்ஸ் என்ற மருந்து அவனின் நம்பிக்கையை ஆட்டம் காண வைத்தது. அரசியல்வாதிகளில் இருந்து அறிவியலாளர்கள் வரை அவன் கண்டுபிடிப்பின் தேவையையும் முக்கியத்துவத்தையும் அறிந்திருந்தாலும், அதை சந்தையில் அறிமுகப்படுத்தினால் கண்டிப்பாக ராம் எதிர்பாராத வளர்ச்சியை அடைவான் என்று கருதி அவனை அடியிலேயே தட்டி வைக்க முயன்றனர். தூரத்தில் இருப்போரின் திறமை வியக்க வைக்கும், அருகில் இருப்போரின் திறமை பொறாமைப்பட வைக்கும் என்னும் வரிகளுக்கு சான்றுகளாய் விளங்கினார்கள் அந்த அற்ப புழுக்கள். ராம் கண்டுபிடித்திருக்கும் ஜாண்டி ஸ்டைல்ஸ் ஆனது மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் ஒரு அரிய வகை மருந்து. அவன் கண்டுபிடிப்பானது மருத்துவத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம் நாட்டில் இதுவரையிலும் மஞ்சள் காமாலைக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அதை குணப்படுத்தும் சிறந்த மூலிகையாக கீழநல்லி கூறப்படுகிறது. அறிவியலில் உள்ள நானோ தொழில்நுட்பத்தின் மூலம் நாம் ஒரு மூலிகையின் எந்த ஒரு பகுதி நோயை குணப்படுத்த வல்லது என தெரிந்து கொண்டு, அதை மட்டும் தகுந்த கரைப்பானின் மூலம் கரைத்து அதன் கட்டமைப்பை தெரிந்து கொண்டு செயற்கையாகவும் அந்த மருந்து மாத்திரையை உருவாக்கலாம். கீழநெல்லியில் 300க்கும் மேற்பட்ட கூறுகள் இருப்பதால் கீழநெல்லியின் எந்த பகுதி மஞ்சள் காமாலையை குணப்படுத்துகின்றது என்று இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் கீழநெல்லியை மொத்தமாய் உபயோகித்தால் மட்டுமே நோய் குணமாகிறது என்கிற முடிவிற்கும் வந்தனர் ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத கீழநெல்லியின் அந்த சக்தி வாய்ந்த பகுதியைத்தான் ராம் கண்டுபிடித்திருந்தான். அந்த 300 கூறுகளில் எந்த 2 கூறுகளை மட்டும் சேர்த்தால் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தலாம் என்பதையும் நானோ சயின்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் அறிந்திருந்தான் அவன். தனது அந்த கண்டுபிடிப்பின் மூலம்தான் தான் பெரிய நிலைக்கு வந்துவிடப் போவதாகவும் நிவியிடம் உறுதியாக தெரிவித்திருந்தான். அதை நம்பி பெரும் கோட்டை கட்டி வைத்திருந்தவனுக்கு இப்போது பெரும் ஏமாற்றமாய் அமைந்தது நம் நாட்டிலுள்ள மெத்தன போக்காளர்களின் செய்கை. டெல்லியிலிருந்து மதுரைக்கு வந்த நிவியை தங்கள் கல்லூரியிலேயே MPhil படிக்கச் சொல்லி அவளின் தந்தை ராமச்சந்திரன் வற்புறுத்த, அவர் மீதிருந்த கோபத்தில் எதுவும் செய்யாமல் ராம் தன்னை தேடி வரும் நாளுக்காய் காத்திருந்தாள் நிவேதா. இதற்கிடையில் அவளுக்கு திருமண வரன்களையும் பார்க்க ஆரம்பித்திருந்தார் ராமச்சந்திரன். அனைத்து இடங்களிலும் முட்டி மோதி இறுதியில் தனது சம்பளமான 2 லட்சம் ரூபாயுடன் தன் வீட்டிற்கு வந்தான் ராம். அவனை பார்த்தவுடன் அவனை அடிக்க பாய்ந்தார் அவனின் தந்தை கதிரேசன். அவரை குறுக்கே புகுந்து தடுத்து பிடித்தான் ரகுராம். அப்போது ராஜாராமினை கண்ட மேகலாவிற்கு வியப்பாய் இருந்தது. அச்சு அசல் ஒரே போல் இருக்கும் தன் கணவனையும் அவனின் அண்ணனையும் கண்டு பிரமித்து நின்றாள் அவள். கோபத்தில் இருந்த ரகுராமும் அவனிடம், ஏண்டா நீ ஒரு போன் கூட பண்ணல என்று கேட்கவும் தன் நிலையை விளக்கி கூறினான் ராஜாராம். அதன் பின் தான் அனைவருக்கும் உண்மை விளங்கியது. அவ்வேளையில் சுற்றி இருந்தவர்கள் அனைவரையும் தன் பார்வையால் நலம் விசாரித்து வந்தவன் தன் தங்கை விஜிதாவை காணாமல், விஜி எங்க என்று கேட்கவும், அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடி போயிட்டா என்றான் ரகுராம். பிடிச்ச வாழ்க்கையா என்று குழப்பத்துடன் கேட்ட ராஜாராமிற்கு, ஆமா, தனஞ்சழியன் தான் இப்ப அவளோட வாழ்க்கை என்று மங்கிய குரலில் பதில் சொன்னான் ரகு. கோபத்தில்
உதட்டில் இழுபட்ட சிகரெட்டின் நுனி கங்குகளாய் மாறிய கண்களுடன், நீ இதையெல்லாம் சும்மா கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு நின்னியாக்கும் என்று வெடித்தான் ராஜாராம். நானும் அறிவாளோட அவளை தேடி போனண்டா, அவ என்கிட்ட கல்யாணத்துல ஆணுக்கு ஒரு நியாயம் பொண்ணுக்கு ஒரு நியாயமான்னு கேட்டா. அவ கேள்வியோட நியாயம் புரிஞ்சது. அதான் வெட்ட தூக்குன அறிவால எட்ட வச்சுட்டு வீட்டுக்கு நடைய கட்டிட்டேன் என்று கூறவும், அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கம் என்று கேள்வி ரேகைகள் முகத்தில் ஓட கேட்டான் ராஜாராம். எல்லாம் இதன் புண்ணியம்தான் என்று மேஜையில் நித்திரையில் அமர்ந்திருந்த தொலைபேசியை காட்டியவன், நம்ம பிஎஸ்சி பட்டமளிப்பு விழாலதான் நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு ரெண்டு பேரும் பார்த்து பேசி பழகிருக்காங்க என்று சொல்லவும், என்ன சமாதானம் சொன்னாலும் இதை என்னால ஏத்துக்கவே முடியலடா என்று ராஜாராமின் மனம் மட்டும் அவளின் திருமணத்திற்கு ஒப்பவே இல்லை. ரகு திடீரென ஞாபகம் வரப்பெற்றவனாய் மேகலாவை தன் மனைவி என்று சொல்லி அறிமுகப்படுத்தவும், அவளை பார்த்து திகைத்து போன ராஜாராம் அவ்விரவில் அவனை தங்கள் வீட்டின் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்று, இந்த பொண்ணு நிவேதாவோட ஃப்ரெண்டு தானே என்று நினைவு கூர்ந்து கேட்கவும், ஆமாம் என்றான் ரகுராம். இவ்ள நீ எப்படி என்ற ராஜாராம் தடுமாறவும், டே உனக்கு நல்லது செய்ய போய் தாண்டா, நாங்க கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு என்று சலித்துக் கொண்டான் ரகு. அதில் புரியவில்லை என புருவம் சுருக்கினான் ராஜாராம். நீ அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல நின்னு நிவேதாவை பார்த்தப்போ அவ கூட சேர்ந்து இவ்வளவு உன்னதாண்டா பார்த்தா, நீ லைப்ரரியன் மூலமா நிவேதாவை நெருங்க ட்ரை பண்றதா என்கிட்ட சொன்னப்போ அவ கூட சேர்ந்து இவ்வளவு உன்ன லவ் பண்ணிட்டா என்ன ஆகுறதுன்னு தாண்டா எனக்கு முதல்ல தோணுச்சு. அதையே நான் உன்கிட்டயும் சொன்னேன், நீயும் ஆமாண்டா அதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு இவளை பார்க்கும் போதெல்லாம் கண்டுக்காத மாதிரியே போன. இவளும் சோகமா திரும்பி போனாளா, அத பார்த்ததும் எனக்கு இவ மேல ஒரு பரிதாபம் ஆகிடுச்சுரா. அந்த பரிதாபமே நாளடைவுல காதலாவும் மாறிடுச்சு. அதான் அவளுக்கு மேல இருந்த ஈர்ப்ப நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்றதும், அடப்பாவி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா என்ன ஹுண்டா என்று தன் வாயில் கை வைத்தான் ராஜாராம். தெரிஞ்சாதானே, நீயும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் எனக்கு அவ வேணும்னு தோணுச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளும் இப்ப உண்மையா என்ன லவ் பண்றாடா என்று ரகுராம் பெருமையாக சொல்லவும், அதெல்லாம் இருக்கட்டும், மொத உன் கல்யாண கதைய பத்தி சொல்லுடா என்றான் ராஜாராம். மொத நான் இவ்வளவு லவ் பண்ணது ரவிச்சந்திரனுக்கு மட்டும்தான்டா தெரியும், நான் யார்கிட்டயும் சொல்லல, ஏன் உன்கிட்ட கூட சொல்லல. லைப்ரரிய விட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே வந்ததை பார்த்துதான் அவன் கூட எங்க காதல தெரிஞ்சுக்கிட்டான். நான் செமஸ்டர் முடிஞ்சு நம்ம அப்பா அம்மா கூட போய் இவளை பொண்ணு கேக்கலான்னு நினைச்சப்பதாண்டா இவளுக்கு மேரேஜ் ஆக போறதே எனக்கு தெரிஞ்சது. மருது பாண்டியன் ஒருத்தன் ரொம்ப பயங்கரமா இருந்தான், என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் கல்யாணத்தை நிறுத்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ ஊருக்கு பக்கத்து ஊரான நம்ம தனாவோட ஊருக்கு போன. ஆனா அங்க போனா தனாவோட அம்மா நீ தான் நானு நினைச்சுக்கிட்ட ஏக போக வரவேற்பு. இந்த தனா பைய வேற அங்க இல்ல, விஜய பாக்க இங்க வந்திருக்கான்னு பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க வீட்டுல மேகலாவோட ஒரு கல்யாண பத்திரிக்கை கிடந்தது, நான் அத சோகமா கையில எடுத்து பாத்துட்டு அவங்க கிட்ட இந்த கல்யாண பொண்ணுதான் என் லவ்வர்னு சொன்னேன். அப்போதாண்டா அவங்க இது என் அண்ணன் பையனோட கல்யாண பத்திரிக்கைன்னு சொன்னாங்க, எனக்கு அப்போ தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்புறம் அவங்களே எனக்கு உதவுறதாகவும் சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கையே இல்ல. சினிமால வர்ற மாதிரி போராடி கல்யாணம் பண்றதெல்லாம் சாத்தியமா சொல்லு? பத்து பேரை புரட்டி எடுக்கிறதெல்லாம் சினிமால தான் நடக்கும், ரியல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. மேகலா அப்பா ஒரு பக்கம், மருது பாண்டிய ஒரு பக்கம்னு நான் என்ன செய்வேன் சொல்லு? அப்புறம் தனஞ்சரியனோட அம்மாவோட ஐடியாவாலதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம் என தன் முழு கதையும் சொல்லி முடித்தான் ரகுராம். ஓ அப்படியா என கேட்டுக்கொண்ட ராஜாராமிடம், தாங்கள் பேங்கில் லோன் வாங்கி மேஜிக் ஷோ கட்டிடத்தை மீட்டதை பற்றியும் ரகுராம் சொல்ல, உடனே தன்னிடம் இருந்த 2 லட்சம் ரூபாயையும் அவரிடம் தூக்கி கொடுத்தான் ராஜாராம். அதை பெற்றுக்கொண்ட ரகுராம் முக்கால்வாசியை கடனை அடைக்கவும் கால்வாசியை வீடு கட்டவும் பயன்படுத்தினான். நாள் போக்கில் எங்கு தேடியும் வேலை கிடைக்காமல் தன் சான்றிதழ்களை கொண்டு ஒரு தனியார் கல்லூரியில் தற்காலிக பேராசிரியராக பணியில் அமர்ந்தான் ராஜாராம். அவன் வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் கடந்த நிலையில் ஒரு நாள் இரவில் அழைப்பு மணியின் சத்தம் கேட்டு கதவை திறந்து பார்த்தான் ரகுராம். கதவு திறக்கப்பட்டதும் உடனே பாய்ந்து வந்து அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள் நிவேதா. உள்ளங்கால் வரை சிலிர்க்கும் நின் உச்சிதனை முகர்ந்தால் அத்தியாயம் 24 நிறைவடைந்தது. நன்றி.